அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஒட்டயந்திரம் மார்க்கெட்டில் வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே ரேட்டு 53 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, நல்லா உருட்டு கலரு. செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 45, 48 இப்படி போயிட்டுருக்கு. வெங்காயம் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் வந்துடும், 5 மணிக்கெலாம் மார்க்கெட்டுக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. அடுத்தது வியாபாரி வர ஆரம்பிச்சுருவாங்க. இந்த வெங்காயம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சருகா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபேன் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க பேக் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி பார்த்தா தெரியுது உங்களுக்கு, நம்பர் 1 பெஸ்ட் குவாலிட்டி எல்லாமே. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா 34 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மார்க்கெட் ரேட் வந்து. உங்களுக்கு வந்து தரத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. காய் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி ரேட்டு போடுவாங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த லாரியில் கொண்டாந்து இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பல்லாரி பார்த்தீங்கன்னா சிட்டு பல்லாரின்னு சொல்லுவாங்க. இதில் லோடு இறக்கிட்டு இருக்காங்க, ஒரு கண்டெய்னர் ஈச்சலில் வந்து இறங்கியிருக்கு லோடு. இதனுடைய விலைப்பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், என்ன ரேட் அப்படிங்கிறத வந்து வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 1 பெஸ்ட்டு குவாலிட்டி தான். பார்த்தீங்கன்னா பூனா, சூரத்து, குஜராத்து இப்படி பிற பகுதியிலேருந்து மடந்திர மார்க்கெட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. இது ஆர்டர் மூலிமா சாயங்காலம் வந்து லோடு எடுத்து ஆரம்பிச்சுருவாங்க. கேரளா வியாபாரிகள் சாயங்காலம் தான் வருவாங்க. வந்தாங்கன்னா வெங்காயம் எவ்வளோ அவங்களுக்கு காய்கறி வெஜிடபிள்ஸ் தேவையோ, வெங்காயம் மட்டும் இல்லை பிற காய்கறிகளும் வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் எடை போட்டு எடுத்து வச்சுருவாங்க.
வியாபாரி கொண்டு வர மற்ற காய்கறிகளும் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டுக்கு. அடுத்தடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய், சாம்பார் பூசணிக்காய், இப்படி மற்ற காய்கறி எல்லாமே மார்க்கெட் கொண்டு வந்துருவாங்க. வெங்காயம்லாம் எடுத்து தயார் நிலையில் எல்லாமே பை போட்டு வச்சுட்டாங்க. காய் பாக்குறேன் பாப்பா அவங்க. இது அங்க தள்ளி விடு, மூணு பையன் அப்படியே தள்ளி விடு. இந்த வெங்காயம் கொட்டுறாங்க இல்லையா, இந்த வெங்காயத்தை வந்து எல்லாமே களைச்சி விட்டு கொஞ்சம் அந்த வெயிலில் கொஞ்சம் உணர்ந்துச்சுன்னா அந்த சருகெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக ஃபேன் போட்டு சுத்தம் பண்ணிடுவாங்க. சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் பேக் பண்ணுவாங்க. கொஞ்சம் கீழே கூட ஒரு அஞ்சு பைய அடுத்த வரை அடுத்த ஆறு எட்டு உண்டாத இப்போ காய் வந்து எல்லாம் எடை போட்டு வியாபாரி வாங்கிட்டு இருக்காங்க. மற்ற கடையில் வந்து ஒரு காய்கறி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடை போட்டு தயார் நிலையில் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே பேக் பண்ணி சாயங்காலம் வந்து ஆர்டர் மூலியமாக எல்லாமே கேரளா கொண்டு வருவாங்க. கேரளா மற்றும் தமிழ்நாட்டு உள் மாவட்டங்களில் வந்து அதிக அளவில் வாங்கிட்டு போவாங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய், நடவு காய், காய் நல்லா இருக்கு. அதாவது நாற்றுக்காய் நடவு இப்போ ஓரளவுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் மழை வரும்னு நம்பிக்கை இருக்குது. அந்த மழை வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் உழவு ஓட்டி எல்லாம் ரெடி பண்ணி இந்த நாற்றுக்காய் வாங்கிட்டு போகிறவங்க நடவு செஞ்சாங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். எல்லாமே காயில் நல்லா பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மற்ற காயிலெலாம் எடை போட்டு தயார்னு எடுத்து வச்சுருக்காங்க.
லோடு பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு தான் லோடு ஏற்றுவாங்க. உங்களுக்கு 6 மணிலேருந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க, நைட்டு 1 மணிக்கூட முடிச்சிருவாங்க. இந்த காயினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், வெங்காயத்தினுடைய விலை நிலைமைலாம் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள், வெப்சைட்டுடைய டீட்டெயில் ரேட் போட்டிருப்போம். அதில் உங்கள் மேற்கொண்டு சந்தேகங்களுக்கு கீழே கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்போம், அதை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இங்கே வரும் சார்.